கண்ணை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ரன் ஆகும். ஓ, ஒரு டஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணுறோம், ஒரு இனோவா மாதிரி யூஸ் பண்ணுறோம், மேலே டாப்பில் எட்டிக்கிட்டு பண்ண வேண்டிய அவசியம் தேவை. இந்த மாதிரி உங்களுக்கு டாப்பில் அடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ சப்போஸ் கீழே அண்டர் பாடி இதெல்லாம் அடியில் அடிக்கனாக்க நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக குனிஞ்சு பண்ண வேண்டிய அவசியம் தேவை. இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வெண்பன்றி பண்ணிகள்லாம் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. மாட்டு பண்ணை, கோழி பண்ணை க்ளீன் பண்ணுறது, வெள்ளாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, பண்ணைகள் க்ளீன் பண்ணுறது, காளான் பண்ணைகள் க்ளீன் பண்ணுறது. சார், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காளான் பண்ணைகளாக இருக்கலாம், அது அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் மாதிரி தண்ணியை ஃபுல்லாக விடணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இதில் வந்து ஃபுல்லாக மிஸ்ட் மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்ப்ரே மெத்தட் இருக்குது. எல்லா மாடல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 7-8 மீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் ஹோஸ் ஸ்டீல் பிரேடட் ஹோஸ் கொடுத்துறோம். ஓகே, ஹாய் படி, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்து வீட்லையுமே பார்த்தீங்கன்னா கார் வச்சிருக்கீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைக் வச்சிருக்கீங்க. கார் வாஷ் பண்ணுறதுக்கு பைக் வாஷ் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா கடையில் கொண்டு போய் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. காருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500-600 வரைக்குமே வாங்கிட்டு இருக்காங்க. பட் இந்த ஒரு மிஷின் வாங்கினீங்கன்னா போது நீங்கள் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனா கூட அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸ் வச்சிருக்காங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு டெய்லியுமே பண்ணீங்கன்னா மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000-40,000 அழகாக இந்த கார் வாஷர் வச்சு ஏர்ன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மிஷின் எல்லாம் வச்சிருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பிரதர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர், வணக்கம். பிரதர், வணக்கம். உங்கள் நேம் சொல்லிருங்க. என் நேம் முருகனுங்க. ஓகே, கம்பெனி நேம் சொல்லிருங்க. ஸ்வாட் அசோசியேட்ஸ். எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? 18-19 வருஷங்களாக பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதே மாதிரி என்னென்ன மாடல்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வாட் அசோசியேட்ங்கிற பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாம் ப்ராடக்ட் ஃபுல்லாக மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது பிரான்ச்சஸ் மாதிரி எடுத்து இல்லை ஏஜென்ட்ஸ் மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் செக்டர்னு பார்த்தீங்கன்னா 2006-07 அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட், அதாவது பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருளாக இருந்தது. ஸோ நம்ம அது குவாலிட்டி எல்லாமே ஃபுல்லாக இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஓன் நேம் கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை சன்னுன்ற பிராண்ட் நேமில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப வருஷங்களை தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் ஒரு 6-6.5 வருஷங்களாக பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வாட்டர் ஹீட்டரை தாண்டி வாட்டர் கார் வாஷர். ஓகே, என்ன கேட்டிங்கன்னா சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு டூ வீலர் அப்படிங்கிற மாதிரி கூட வாஷ் பண்ணாக்க கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னபடி 100-150 ரூபாய் கிட்ட வருது. ஓகே, நம்ம வீட்லேயே பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு டூ வீலர் கார் மட்டும் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தோம். பேசிக்காக ஒரு 1-2 HP வச்சு பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா up to 12 HP வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு நம்ம ஓன் மேனுஃபேக்சரில் கிட்டத்தட்ட நிறைய மாடல்ஸ் இருக்கு ஃபுல்லாக பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 24-25 வெரைட்டிஸ் நம்ம ஃபுல்லாக பண்ணிருக்கோம். என்னென்ன பட்ஜெட் வந்து மினிமம் என்ன பட்ஜெட் இருந்திருக்கு, ஹை பட்ஜெட் எவ்வளோ மினிமம், அதாவது ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார் இல்லாத வீடு கிடையாதுங்க. மினிமம் 2 வீலர், 2 வீலர் வச்சிருப்போம், கார் வச்சிருப்போம், அதாவது பெட்ஸ் ஏதாவது வளர்க்குறேன்னா பெட்ஸ் வாஷ் பண்ணுறதுல இருந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடு டேங்க் டெரஸ் க்ளீன் பண்ணுறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுற மாதிரி 6,550 ரூபா ஸ்டார்டிங் ஃப்ரம், அதாவது 2.5 HP 6,550 ரூபா ஸ்டார்டிங் ஃப்ரம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 HP வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா என்னென்ன மிஷின்ஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க, அது எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு வாரண்டி எல்லாம் எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க, எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்துலாம். கண்டிப்பாக ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதர், ஃபஸ்ட்டாக எந்த மிஷின் காட்ட போகிறீங்க? பிரதர், நம்ம வந்து பேசிக் டொமஸ்டிக் மாடல் ஃபுல்லாக பார்த்துடலாங்க. ஓகே, இப்போ பேசிக்கிறத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு, ஏன்னா அதுக்கு மேலே மேலே வேறும் தேவைப்படாது. அதுக்கு மேலே வங்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு தோட்டத்தில் யூஸ் பண்ணுற ஒரு 2-3 லாரி இந்த மாதிரி வச்சிருக்கோம், 2-3 டிராக்டர் வச்சிருக்கோம், டெம்போ வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு வாட்டர் சர்வீஸ் சென்டர் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம், இல்லை பெரிய பெரிய வேலைகள் அதாவது டெமாலிஷன் ஒர்க் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய காலத்து வீடெல்லாம் உங்களுக்கு சுண்ணாமலாம் அடிச்சு எடுத்துட்டு தனியாக ரீபெயின் பண்ணுற மாதிரி அதுவுமே பண்ணிக்கலாம், அதுவுமே ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெண்பன்றி பண்ணிகள்லாம் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு வாஷ் பண்ண ரொம்ப அனீசியாக ஃபீல் பண்ணுறவங்களா இருக்காங்க. ஸோ அது மிஷின்ஸ் மூலமாக வச்சு வாஷ் பண்ணுறது, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை க்ளீன் பண்ணுறது, வெள்ளாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, பண்ணைகள் க்ளீன் பண்ணுறது, காளான் பண்ணைகள் க்ளீன் பண்ணுறது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காளான் பண்ணைகளாக இருக்கலாம், அது அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் மாதிரி தண்ணியை ஃபுல்லாக விடணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இதில் வந்து ஃபுல்லாக மிஸ்ட் மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்ப்ரே மெத்தட் இருக்கிறது எல்லாமே இருக்கு, அந்த மாதிரி யூஸ் உங்களுக்கு வந்து பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா வீட்டு யூஸ்க்கு ஆல்ரெடி நான் சொன்னபடி பார்த்தீங்கன்னா 2 2-வீலர் கார் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது, ஏன்னா பேசிக்காக டொமஸ்டிக் டைப் பண்ணும்போது இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 135 bar ப்ரெஷருங்க, 1700 வாட்ஸ் கரண்ட்ல வரும். ஸோ 135 bar ப்ரெஷர் காமனா எல்லா மாடல்ஸுக்கும் கிட்டத்தட்ட up to 10,000 வரைக்கும் ஒரு மாடலுக்கு எல்லாமே இந்த மாதிரி கன்னு நார்மலாகவே கன்று கொடுத்துறோம். ஸோ அது இல்லாமல் எக்ஸ்டென்ஷன் ராட் செப்பரேட்டாக கொடுத்துறோம். இது காரோட லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோட டாப்புக்கு ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் காரோட பாட்டமில் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த நாசில் ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட்ல எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மாடலுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ராட் செப்பரேட்டாக கொடுத்துட்ருக்குங்க ஒரு அடிக்கு. இதில் எல்லாமே நாசில் வந்து திருப்பிக்கலாம். எல்லாமே ஆமாம், இதிலே போட்டுட்டு ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாசில் போட்டுக்கிற மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்கும். ஸோ மெயின் திங் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஷார்ட்டாக வேணும்னாக்க ஷார்ட்டாக பண்ணிக்கலாம், தேவைங்கிற இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ காரோட ஒரு டஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணுறோம், ஒரு இனோவா மாதிரி யூஸ் பண்ணுறோம், மேலே டாப்பில் எட்டிக்கிட்டு பண்ண வேண்டிய அவசியம் தேவை. இந்த மாதிரி உங்களுக்கு டாப்பில் அடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ சப்போஸ் கீழே அண்டர் பாடி இதெல்லாம் அடியில் அடிக்கினாக்க நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக குனிஞ்சு பண்ண வேண்டிய அவசியம் தேவை. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக எக்ஸ்டென்ஷன் ராட் எல்லா காமன் என்ன மாடலுக்கும் கொடுத்துறோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகுங்க? கிட்டத்தட்ட இது 25 அடி வரைக்கும் போகும். நான் லைவ் டெமோ ஃபுல்லாக மாடல்ஸ் நீங்கள் ஏதோ ஒரு மாடல் சொல்லுங்கள், நான் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபுல்லாக நம்ம வியூவர்ஸ்க்காக ஃபுல்லாக அடிச்சு
காமிக்கலாம். வீடியோ இருக்கிறதுக்குள்ள யாராவது கஸ்டமர் இருந்தாங்களா கூட அவங்களோட ஃபீட்பேக் எடுத்து கூட ஃபுல்லா பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாதுங்க. அது இல்லாம ஃபோம் கேன் கொடுத்துருக்கோம், எல்லாமே நார்மலா ஃபோம் கேன் கொடுத்துறோம். இதெல்லாம் பெரிய ப்ரொஃபஷனல் ஃபோம் கேன் எல்லாம் செப்பரேட்டா கொடுக்குறோம். மெயின் திங் இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாடல்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 7-8 மீட்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் ஓஸ் ஸ்டீல் பிரேடட் ஓஸ் கொடுத்துறோம். இந்த ஓஸுக்கெல்லாம் வாரண்டி எல்லாம் கொடுப்பீங்களா? அதாவது ஓஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஸ்டீல் பிளேட்டிங் பண்ணி பண்ணிருக்கிறதுனால சப்போஸ் ஒரு சில ஏரியால உப்பு ஹார்ட்னஸ் அதிகமா இருக்கிறனால ஒரு சீக்கிரம் அரிச்சுட்டாக பண்ண முடியாது, ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாங்க. ஒரு half an hour கால் மணி நேரம் கேப் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா போதும். இப்போ இத ஒண்ணு கொஞ்சம் ரொம்ப ஹீட் ஆகுறது அந்த ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணாகாதுங்க. ரெண்டாவது உங்களுக்கு எல்லா மாடல்ஸ்லயும் ஓவர் ஹீட்டான கட் ஆஃப் ஆகுற மாதிரி கட் ஆஃப் ஆப்ஷன் எல்லா மாடலையுமே கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஓவர் ஹீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதாவது ஆமாமாங்க கிட்டத்தட்ட 1 hour 1 hourங்கறப்ப மேல ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கண்டினியூ நீங்க யூஸ் பண்ணுற பட்சத்துல ஓவர் ஹீட் ஆச்சுன்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா உங்களுக்கு காயில் சேஃப்டிக்காக நம்ம கட் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம்ங்களா. சோ இத தாண்டி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1700 watts பார்த்தா இது 1900 watts வருதுங்க. இது வந்து உங்களுக்கு 150 bar பிரஷர் வர்க் ஆகும். சோ 150 bar பிரஷர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது 2 மணி நேரம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் ஆல்ரெடி நான் காமனா சொன்னபடிதான் உங்களுக்கு அதே 7 மீட்டர் 8 மீட்டர் ஹோஸ் வந்துரும், கன் வந்துரும், ஃபோம் கேன் வந்துரும், இன்லெட் கனெக்டர் செட் எல்லாமே ஃபுல்லா வந்துரும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வரைக்கும் நீங்க கண்டினியூ ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரண்ட் வருதுங்க? பிரஷர் பிரைஸ் டிஃபரண்ட்ங்களா? 400 rupees பிரைஸ் டிஃபரண்ட் வரும். ஓகே, ரெண்டாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது 1700 watts வரும், இது 1900 watts வருங்க. ஓ வா, இது நூத்து அதிகம். ஆமா, இது 135 bar பிரஷர் வரும் ஸ்டார்டிங், அப் டு உங்களுக்கு 150 bar வரைக்கும் பிரஷர் கிடைக்கும். இது 150 bar ஸ்டார்டிங் பிரஷர் பண்ணி கிட்ட அப் டு 160-170-180 bar பிரஷர் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்குங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ப்பா கிடைக்கும். சோ ரெண்டாவது இது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரஷர் ஹெவியா வேணாலும் இது 2000 wattsங்க. இது 2000 watts, இது உங்களுக்கு 7250 rupees கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட இது 160 bar பிரஷர்ல கொடுத்துட்டு இருக்கீங்க, 7250 rupees கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்குமே எல்லா கிட்டுமே வந்துடும், எல்லா கிட்டு வந்துடும். சோ நெக்ஸ்ட் வந்து இந்த மூணு மாடல் நார்மலா கொடுத்துட்டு இருக்கோம். பிரஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற ஆப்ஷன் ஒன்று வருதுங்க. பிரஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்னைக்கு வர காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் இவைக்கெல்லாம் ஃபுல்லா நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இவைக்கெல்லாம் இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா மாடல்ஸ் மிஷின்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நாசல் மூலமா பிரஷர் குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம். சோ ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு யூஸ்க்கு, கார் டூ வீலர் மட்டும் இல்லாம நிறைய ஸ்கிரீன் பிரிண்டிங் யூனிட்டுக்கு, பெட்ஸ் வாஷ் பண்றது மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க. சோ அதுல நீங்க ஃபுல் ஷார்ப்ல வச்சு அடிச்சு அதை எதுவும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா மிஷின்லயே பிரஷர் குறைக்கிற மாதிரி ஆப்ஷன் ரெண்டு மாடல் கொடுத்துட்டு இருக்கீங்க. காமனா கமர்ஷியல் மாடல் எல்லாத்துலயுமே பிரஷர் குறைச்சிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபவ் 250 பார் பிரஷருக்கு மேல அப் டு 500 bar பிரஷர் வரைக்கும் கொடுக்குறோம். அது பிரஷர் ஒரு சில இடத்துக்கு தேவைப்படும், ஒரு சில இடத்துல தேவைப்படாது. அங்க பிரஷர் குறைக்க கூட்டம் எல்லாமே உங்களுக்கு ரெகுலேட்டருக்கு எல்லாமே ஃபுல்லா காமிக்கிறேன். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இ வெஹிக்கிள், இ கார், இ பைக் எல்லாமே ஃபுல்லா வாஷ் பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு 8000 rupees ஒரு மாடல் கொடுத்துட்டு இருக்கோம். இது உங்களுக்கு 1900 watts தான். இது உங்களுக்கு கிட்டத்தட்ட 160 rupees பிரஷர் கிடைக்கும். சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2300 watts இந்த இது பிரஷர் அட்ஜஸ்ட்மெண்ட், இதுலயும் பிரஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து உங்களுக்கு 8500 rupees கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பிரஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8000 rupees கொடுத்துட்டு இருக்கேன். ஆமாங்க. சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுவே பாத்தீங்கன்னா 2500 watts கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து 160 bar 170 bar பிரஷர் ஸ்டார்டிங் பண்ணி கிட்டத்தட்ட அப் டு 210 bar வரைக்கும் பிரஷர் கிடைக்குங்க. இப்போ ரெண்டு மூணு டிராக்டர் வச்சிருக்கோம், ரெண்டு மூணு நாலு கார் வச்சிருக்கோம், ரெண்டு மூணு ஜேசிபி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி மாடல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு 9000 rupees தான் கொடுத்துட்டு இருக்கங்க. ரொம்ப நல்லா இருக்கு. 1000 rupees 500 rupees அவ்வளவுதான் டிஃபரெண்ட். அதாவது என்னன்னா அதோட கான்ஃபிகரேஷன் வந்த மாதிரி கொஞ்சம் மினிமம் மினிமம் லிட்டில் பிட் டிஃபரெண்ட். 500-1000 rupees அவ்வளவுதான். ஆமா ஆமா, யூசேஜ் பொறுத்து. சோ ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2500 watts கிட்டத்தட்ட 165 bar ஸ்டார்டிங் பிரஷர் அப் டு 220 bar வரைக்கும் பிரஷர் கிடைக்குங்க. இது மெஷின் ஒரு கையில தூக்க முடியாது அந்த அளவுக்கு ஃபுல் வெயிட்டா இருக்கும். அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர்
ரப்பர் பம்ப் காப்பர் மோட்டர் மோட்டர்ல இருந்து எல்லாமே கோர் திக்னஸ் ஹெவியா இருக்கும். இப்ப நார்மல் மோட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன மோட்டர் வரும், அதோட காப்பர் கோர் திக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப இது வந்து காப்பர் கோர் திக்னஸ் ஹெவியா இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் 170 மீட்டர் 180 மீட்டர் போறோம்னா அதோட கோர் திக்னஸ் திக்னஸ் அதோட வெயிட் அதிகமா வரும். ரெண்டாவது உள்ள மெயின் தி எல்லா மிஷினுமே காப்பர் ரோட்டர் கொடுத்துருக்கோம். காப்பர் ரோட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ரோட்டர் கொடுத்துருப்போம் ஹீட்டா. அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மணி நேரம் ஓட்டாலும் ஒன்னும் ஆகாது. ஸோ நிறைய அந்த பெயிண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இப்போ பெயிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க சைட்டு கொண்டு போயிட்டு இந்த பழைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசெல்லாம் பிடிச்சிருக்கு, அந்த பாசத்தை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துட்டு திரும்ப ரீஒர்க் பண்ணுறவங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் டெரஸில் பெயிண்ட் பண்ணி தராங்க இல்லைங்களா, இப்போ கூலிங் பெயிண்ட் அந்த மாதிரி, இப்போ அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கறி மாதிரி பாசெல்லாம் பிடிஞ்சிருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தரதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் லைட் யூஸ் ஆகும். எப்போது ரேராக ஒரு பில்டிங் பண்ணுறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3-4 மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க. இது 10,500 கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோர் டு டோர் டோர் ஷெப் கொண்டு போகிற மாதிரி இது ரொம்ப பாஸ் மூவிங் மாடலுங்க. இது 14,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டோர் டு டோர் டோர் ஷெப் கொண்டு போகிற மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய ஃபோம் கேன் போட்டு கொடுத்துருவோம். கன்னு 10 மீட்டர் ஹோஸ், இப்போ இந்த 10,000 மேலே வர மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் ரேஞ்சுக்கு போகிறதுனால எல்லாத்துக்குமே உங்களுக்கு 10 மீட்டர் ஹோஸ் கொடுத்துறோம். இந்த 9,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 to 8 மீட்டர் ஹோஸ் கொடுத்துறோம். ஸோ இந்த மாடல் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் இது இல்லாமல் ரெண்டல் ஆப்ஷனுக்கு தனியாகவே ஒரு 4 மாடல் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ ரெண்டல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பவர் டூல்ஸ் போனீங்கன்னா எல்லா இதிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டல் தராங்க. ஸோ ரெண்டாவது ரெண்டலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழி பண்ணை மாட்டு பண்ணை இந்த மாதிரி பண்ணைகள்லாம் சொன்னாங்க. ஆமாம், ஒரு கோழி பண்ணலாம் ஒரு பேச் பார்த்தீங்கன்னா ஒரு 45 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பேச் ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் என்ன கேட்டிங்கனாக்க 10,000 கோழி 20,000 கோழி இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஒரு 100 to 150 இந்த மாதிரி ஒரு 4 செட் 5 செட் வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன கேட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க, திரும்ப ஒரு 10 to 45 நாளைக்கு அது யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கோழி வெளியில் எடுத்துட்டு போகிற வண்டி இந்த மாதிரி மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு 4 செக்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 3000 வாட்ஸ். ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 210 bar 220 bar ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,000 ரூபாய் 27,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி வாட்டர் வாஷ் சென்டர் மாதிரி ஃபுல்லாக 2-wheeler ஒர்க் ஷாப் சென்டர் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி அந்த பண்ணைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காலேஜ் ஸ்கூலில் வேன் வச்சிருக்காங்க, அவங்க ஒரு 10-15 bus வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி மாடல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது 27-28 இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பம்ப் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 ரூபாய்க்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 HP ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கேன். இது உங்களுக்கு 2-wheeler வாட்டர் வாஷ் சென்டருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டுருக்கு. இப்போ இதுக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கன் எல்லாம் பெரிய கன்னாக வந்துடும். ஓ, கன்னு பெருசாக தான் வரும். அதே மாதிரி இப்போ எல்லாமே சொல்லிட்டீங்க, இந்த மிஷின் எல்லாமே சொல்லிட்டீங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே வாரண்டி எப்படி கொடுத்துருக்கு? டோட்டலாக ஓவரால் எல்லா மிஷின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 1 year warranty கொடுத்துருக்கோம். எந்த மாதிரி வாரண்டி கொடுக்குறீங்க? வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து காயிலுக்கு வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-wheeler காருக்கு மாதிரி, பட் காருன்னு பார்த்தீங்கன்னா 10,000 kilometers ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம். 2-wheeler பார்த்தீங்கன்னா 2,500 to 3,000 kilometers ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம். இது வந்து ஒரு 150 to 200 hours யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா போதும். நீங்கள் அப்படியே லைஃப் டைம் பம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணாமல் மெயின்டெனன்ஸ் எல்லாமே கண்டினியூ யூஸ் பண்ணால் தான் பம்புக்கு டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே எங்கள் எக்ஸிகூட்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மற்றபடி உங்களுக்கு மோட்டர்லேருந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு 1 year வாரண்டி கொடுத்துருக்கோம். ஓகே பிரதர், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயிலாக இதை வந்து சொல்லிட்டீங்க, சொல்லிட்டோம். இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின்லாம் எப்படி கொடுத்துருக்கு? அதாவது பிஸ்னஸுங்கிறது தாண்டி கிட்டத்தட்ட இந்த அதாவது மினியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நான் காமிச்சிருங்களா 24 ரூபா 25 ரூபா அந்த ரேஞ்சஸில் காமிச்சிருங்களா? ஸோ இதுலேயே நீங்கள் பிஸ்னஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணலாம். ரெண்டலுக்கு விடுறவங்களா பெண் பவர் டூல்ஸ் மாதிரி ரெண்டலுக்கு விடுறவங்க இந்த மாதிரி வச்சு கிட்டத்தட்ட ரெண்டலுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் 1,000 ரூபாய் 1,500 ரூபாய் அந்த ரேஞ்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மிஷினே ரெண்டல் விட்டுட்டு ஸோ அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணி ஏன்னா ஒருத்தங்களுக்கு தேவைப்படும் ஆனால் ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சு தேவைப்படும். இந்த மாதிரி ரெண்டல் ஷாப்ன்றது அங்கே எடுத்து பண்ணுறவங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ட்ராலி டைப், அதாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸும் யூஸ் பண்ணுவாங்க, பெரியவங்க இருப்பாங்க, பெரியவங்க யூஸ் பண்ணுவாங்க, சின்ன குழந்தைங்க சர்வெண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எங்கே வேணாலும் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராலி டைப் ஃபுல்லாக ஒரு 3 மாடல் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். ட்ராலி ஏன்னா இப்போ எங்கே இப்போ ஒரு அழகாக ஒரு கார் செட் வச்சிருக்கோம். இப்போ கார் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து தூக்கி வைக்காமல் இல்லாமல் ஸோ எல்லாம் இப்போ இந்த சைடு கன்னு இந்த சைடு பேக் சைடு நாசில் ஒயரெல்லாம் சுற்றி வச்சிடலாம். ஹோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஹேங் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி ஹோஸ் வருதுன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஓசில் சைடில் இந்த மாதிரி ஹேங் பண்ணி அப்படி போட்டு அப்படி ஃபுல் செட்டப் அப்படி ஃபுல்லாக வச்சு. ஓகே பிரதர், ப்ரெஷர் எல்லாம் ஒரே மாதிரி தான் வருங்க? கிட்டத்தட்ட இது ஒரு 150 bar ப்ரெஷர் வருங்க. ஓகே, இது வந்து ஒரு 11,500 கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். கண்டினியூஸாக 2 மணி நேரம் இதெல்லாம் உங்களுக்கு 1,700 to 1,800 watts வரும். கிட்டத்தட்ட ஒரு 130-140 bar ப்ரெஷரில் வரும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனை இல்லாத அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹோஸ் எல்லாமே 10 மீட்டர் ஹோஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி, இட்டாச்சி, லாரி, வேனு, பஸ் இந்த மாதிரி ஒரு ஓனா ஒரு மினி பஸ் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 bus வச்சிருக்கோம். இல்லை ஓனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் பஸ் ட்ராவல் பஸ் மாதிரி வச்சிருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5-6 bus மட்டும் வச்சிருக்கோம். அவங்க ரேராக பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 times 3 times வாஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 ரேஞ்சில் இந்த மாடல் கொடுத்துருக்கோம். ஓகே, இதுவுமே ட்ராலி டைப் தான். இதுவும் ட்ராலி டைப். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெவியாக யூஸ் பண்ண மாதிரி மிஷின் பார்த்தா சின்னதாக இருக்கும், ஒரு கையில் உங்களால் தூக்க முடியும் அந்த அளவுக்கு. கிட்டத்தட்ட இது 3,100 watts வருங்க. ஓகே, மோட்டர் அந்த அளவு வெயிட். ஆமாங்க, மார்னிங் டு ஈவினிங் அதாவது இது மூவபலாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த ட்ராலியாக கொடுத்துருக்கோம். ஓகே, மார்னிங் டு ஈவினிங் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களே, ஒரு கிட்டத்தட்ட 20-30 bus வச்சிருக்காங்க. இப்போ நான் சொன்னபடி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டல் மாதிரி ஃபுல்லாக விடுறது. ஸோ இந்த மாதிரி ஆமாம் ஸ்கூல் காலேஜ் பஸ்ஸுக்குலாம் பண்ணுறவங்க இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக ட்ராலி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஏன்னா இப்போ இவ்வளோ வெயிட் உங்களால் பாருங்க தூக்க முடியல. கண்டிப்பாக தூக்க முடியாது, தூக்க முடியல, ரெண்டு கை பிடிச்சா தூக்கிற மாதிரி இருக்கு. பட் இது அப்படியே நீங்கள் ட்ராலி எடுத்துகிட்டு போய்க்கலாம்.
ஸோ இந்த மிஷின் பார்த்தா உங்களுக்கு ஒரு 26 ரூபா 27 ரூபா ரேஞ்சில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ராலி டைப்பும் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஓகே, ட்ராலி டைப்பை தாண்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலுங்க. இது ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல். ஒரு டூ வீலர் வாட்டர் வாஷ் சென்டர் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம், டூ வீலர் வாட்டர் வாஷ் சென்டர் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் இது 3 HP கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 3 HP கொடுத்துட்ருக்கோம். இது வந்து இதுவும் 3 HP கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 HP கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் மிஷின்ஸ். ஓகே ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 phase மிஷின் மோட்டர் இருக்குது. 3 phase மிஷின் பார்த்தீங்கன்னாக்க ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் உங்களுக்கு 5 HP பம்போட குவாலிட்டி மாறும் எல்லாமே. இது 5 HP கொடுத்துட்ருக்கோம். 5 HP போனீங்கன்னாக்க மினிமம் ஒரு 59 ரூபாலேருந்து கொடுத்துட்ருக்கீங்க. அதாவது உங்களுக்கு வாட்டர் வாஷ் சென்டர் சர்வீஸ் சென்டர் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அவங்க என்ன கேட்டிங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் இல்லாமல் 3 phase யூஸ் பண்ணால் கொஞ்சம் கரண்ட்டெல்லாம் உங்களுக்கு கன்சம்ஷன் கம்மியாக வரும், கரண்டோட எக்ஸ்பென்ஸ் கம்மியாக வரும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 3 phase மோட்டர் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். 5 HP அப் டு 12 HP வரைக்கும் கொடுத்துருக்கோம். 12 HP கொடுத்துருக்கோம். 5 HP இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 HP இதெல்லாம் உங்களுக்கு ஆர்டர் ரெடியாக வச்சிருக்கோம். ஓகே, இதெல்லாம் ரெடியாக 7 HP மோட்டர் கிட்டத்தட்ட ஒரு 320 bar ப்ரெஷர் ஒர்க் ஆகக்கூடியதுங்க. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 HP வருங்க, கிட்டத்தட்ட 450 to 500 bar ப்ரெஷர் ஒர்க் ஆகும். இது இல்லாமல் கஸ்டமைஸாக வேணும்னா 12 HP வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமைஸாக சைஸ் எந்த சைஸ் கேட்டாலும் ஒரு சில என்னென்ன பார்த்தீங்கன்னா நிறைய போட் க்ளீன் பண்ணுறதுக்கு கப்பல் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ஃபுல்லாக கேட்குறாங்க. ஸோ ரொம்ப பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பில்டிங்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஹவர்ஸ் கணக்கில் யூஸ் பண்ணும், ப்ரெஷர் ஹெவியாக வேணும், அந்த கலவையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, கலவை பூசியிருப்பாங்க, அது மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் காவி மாதிரி பெயிண்ட் மாதிரி எல்லாம் அடிச்சு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துட்டு திரும்ப ஃபுல்லாக கோயிலாக ரெனோவேட் பண்ணிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போய் ரீபெயிண்ட் பண்ணுற மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இது இருக்குங்களா? ஸோ எனக்கு கிட்டத்தட்ட 500 bar ப்ரெஷருக்கு மேலே வரும். ஸோ அந்த அளவுக்கு எல்லாம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரெண்டாவது இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பவரில் ஃபுல்லாக பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ பவர் இல்லாமல் நெக்ஸ்ட் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சர்வீஸ் சென்டர் மாதிரி வைக்கணும், அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவர் கிடையாது, இல்லை ஒரு ஒரு அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ண மாதிரி வச்சிருக்கோம், அங்கே உங்களுக்கு பவர் கிடையாது, இல்லை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல உங்களுக்கு கரண்ட் இல்லை, ஸோ ஒரு மலை மாதிரி பகுதியில் யூஸ் பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல கரண்ட்டே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெட்ரோல் வாஷரும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பெட்ரோல் வாஷர், ஆமாங்க, கேஸ் ஆலைன் பெட்ரோல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஜென்செட்லாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி மோட்டார்ஸ் வந்துடும். ஸோ நம்ம இதிலே வர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பம்ப் வந்துருங்க, பம்ப் இதில் நீங்கள் இன்னும் அவுட்டு ஃபுல்லாக மாற்றி விட்டுட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வாஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 5 லிட்டர் ஓட்டுனா இது எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண முடியுங்க? அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஓட்டினீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் கன்சியூம் ஆகும். ஓகே, ஒரு லிட்டர் பெட்ரோல் கன்சியூம் ஆகும். ஓகே, இது என்ன ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ இது 43 ரூபாய் கொடுத்துட்டு 43 ரூபாய் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே பெரிய மிஷின் தேவைப்படும் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் சின்ன மிஷின் பார்த்துன்னு சொல்ல முடியாது. இப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ மாடல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இப்போ நீங்கள் சாதாரணமாக எல்லாருமே ஒரு சாதாரணமாக ஒரு 2 கார் ஒரு 4 2-wheeler இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு சப்போஸ் வீடு டெரஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவும் வேணும், ஃபுல்லாக அதை ஃபியூச்சரும் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப வாசமையும் கொடுத்துட்ருக்கோம். 6,950 கொடுத்துட்ருக்கோம். 6,950 அப் டு 200 bar வரைக்கும், 150 bar ப்ரெஷர் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது ஸ்டார்டிங் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது, ஒர்க்கிங் ப்ரெஷர் ஒன்று இருக்குது. ஸோ 150 bar ப்ரெஷர் ஸ்டார்டிங் ப்ரெஷர் ஒர்க் பண்ணி 200 bar ப்ரெஷர் வரைக்கும் ஒர்க்கிங் ப்ரெஷர் ரன் ஆகும். ஸோ இது வந்து 200 bar வரைக்கும் வரும். ஸோ இந்த மிஷினோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிறது லைவாக நம்முடைய கார் இருக்குது, காரை வாஷ் பண்ணி காமிக்கலாம். ஸோ வியூவர்ஸ்க்கு அதை பார்த்தா உங்களுக்கு எப்படி ஃபுல்லாக ஈஸியாக இருக்குது, எந்த அளவுக்கு தண்ணி வாட்டர் கன்சம்ஷன் கம்மியாக வருது அப்படிங்கிற முழுசாக ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம். ப்ரோ இந்த காரை நீங்கள் எவ்வளோ நேரத்தில் வாஷ் பண்ணி காட்டுவீங்க? 7 to 10 minutes ஃபுல்லாக வாஷ் பண்ணிடலாங்க. அதாவது 7 to 10 minutes எல்லாமே ரெண்டு பக்கெட் தண்ணியில் ஃபுல்லாக வாஷ் பண்ணலாம். பாருங்க, சின்ன டப்பு வச்சிருக்கோம், இது ரெண்டு பக்கெட் பிடிக்கிற அளவுக்கு ஒரு டப்பு வச்சிருக்கோம். ஓகே, ஃபுல்லாக அதை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய ஹீரோ ஃபைனோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு நல்ல ட்ரெண்டிங் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா EF-S7 சொல்லிட்டு ஓகே இதை ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா மாடலுக்கும் சேம் தான். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டவுன் சைடு இருக்கு இல்லைங்களா, இது வந்து இன்லெட்டு. ஸோ நம்ம ட்ரம்மில் தான் அப்படி தண்ணி தானே சக் பண்ணிக்கலாம், டேப் இருந்தாலும் டேப்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க அவுட்லெட்டு 7 meter ஹோஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, அவுட்லெட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம கன்னு ஷார்ட் கன்னு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இது எக்ஸ்டன் வேணும்னாலும் நீங்கள் கழட்டிட்டு எக்ஸ்டென்ஷன் ராடு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோம் கேனு. ஓகே, ஃபோம் கேன் இதில் கொடுத்தா இதில் நீங்கள் ஃப்ரண்ட்டில் மாட்டிக்கலாம். இப்போ எப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க நம்மளோட கார் ஃபுல்லாக எவ்வளோ அழுக்காக இருக்குது, டஸ்ட்டாக இருக்குங்கிறது ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஓகே, கண்ணை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ரன் ஆகும். ஓ, என்ன பொறுத்தவரை இவ்வளோ ஃபோர்ஸாக போகுது? ஆமாம்மாங்க, இது வைடில் இருக்குது, இன்னும் ஷார்ப்பில் இருக்குது. பாருங்கள், 25 feet வரைக்கும் வாட்டர் த்ரோ போகுங்க. ஓகே ஓகே, தெரியுதுங்களா? 25 feet வாட்டர் த்ரோ போகுங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு காற்றும் தண்ணியும் கலந்து போகும், ஃபுல் ப்ரெஷராக போகும், தண்ணி உங்களுக்கு அதிகமாக வேஸ்டேஜ் ஆகாது. ஓகேங்களா, ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 12 liter தான் எடுக்கும், அதுக்கு மேலே உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாது. ஓகே, பாருங்கள், இன்னும் இவ்வளோ ஃபோர்ஸாக போகுது. ஆமாம்மாங்க, பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்கள், சீக்கிரம் காரை வாஷ் பண்ணிக்கலாம் மாட்டேங்களா, இவ்வளோ ஃபோர்ஸாக போச்சுன்னா. ஆமாம், இப்போ கார் வாஷ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் மெத்தட் இருக்குங்க. அதாவது என்னன்னா அதிகமாக தண்ணி வேஸ்ட் செலவாகும் ஒன்றும் இல்லாமல், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ட்ரையாக இருக்கு இல்லைங்களா, அந்த பெரிய பெரிய மண் டஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக எடுக்கிற, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரை வாஷ் பண்ணிட போகிறோம். ஓகே, ட்ரை வாஷ் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு ஃபோம் அடிச்சு விட்டுறோம், ஃபோம் அடிச்சு விட்டு தேய்ச்சி விட்டு ஃபைனல் வாஷ் பண்ணிட போகிறோம். 3 தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை வாஷ்க்காக பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஃபுல்லாக அடிக்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீல் ட்ரம்மு டிஸ்க் எல்லாமே ஃபுல்லாக எப்போவுமே கார் மேலேருந்து தண்ணி வடிஞ்சிட்டு வரனால எப்போவுமே ஃபஸ்ட்டு மேலேருந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிடலாம். ஸோ மேலேங்கிற பார்த்தீங்கன்னா ஃபுல் இவ்வளோ
உங்களுக்கு ஷார்ட் தேவைப்படாது, நீங்கள் வைடில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இங்க பாருங்க, இப்படி வாஷ் பண்ணீங்கனாவே போதும், டோட்டலா டஸ்ட் இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா கிளியர் ஆயிரும். ஓகே பிடிஸ், இப்ப பாத்தீங்கன்னா வீடியோலயே பாத்திருப்பீங்க, ஏ டு செட் எல்லா டீடைலுமே சொல்லியாச்சு, பிரைஸ் ஆட்டும், எப்படி யூஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம டெமோ முதற்கொண்டு எல்லாமே காட்டியாச்சு. நீங்க வந்து பை பண்ற மாதிரி இருந்தா லொகேஷன் மட்டும் கேட்கலாம். லொகேஷன் மட்டும் சொல்லிருங்க பிரதர். நம்மளுடைய லொகேஷன் ஸ்வாட் அசோசியேட்ஸ் பாத்தீங்கன்னா, நமக்கு ஹெட் ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்குங்க. ஓகே, இன்னொரு நம்மளுடைய பிரான்ச் ஆபீஸ் சேலத்தில், நம்மளுடைய டைரக்ட் பிரான்ச் சேலத்திலேயே சேலத்தில் இருக்கு. ஈரோட்ல எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈரோடு அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பெருந்த ரோட்ல உள்ள வரப்ப பழைய பாளையம் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. பழையபாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உள்ள வந்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் வந்தனா நம்மளுடைய இந்த லொகேஷன் இருக்குங்க. ரைட் ஹேண்ட் சைடுல ஸ்வாட் அசோசியேட்ஸ்ங்கிற நேம்ல நம்மளுடைய லொகேஷன் இருக்கு. சோ நம்மளுடைய இது வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா சொர்ணபுரி, சொர்ணபுரி ஏரியால பாத்தீங்கன்னா ராதை ஹாஸ்பிடல் இருக்கு இல்லைங்களா, ராதை ஹாஸ்பிடல் ஒட்டின மாதிரி நம்மளுடைய ஆபீஸ் இருக்குங்க. ஆன்லைன் டெலிவரி எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா டைரக்டா நேர்ல வரவங்க பார்த்து செக் பண்ணி பாத்தீங்க, நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம விசாலம் உங்களுக்கு ஃபுல் அடிச்சது பாத்துருக்கீங்க. அவங்களுடைய காரை கொண்டதா கூட ஃபுல்லா வாஷ் பண்ணி எப்படி வாஷ் ஆகும் தெரிஞ்சுட்டு அவங்களே வாஷ் பண்ணி தெரிஞ்சு கூட எடுத்துட்டு போய்க்கலாம். கஸ்டமர் வந்து டெமோ பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாங்க. சோ அது இல்லாம சப்போஸ் வெளியூர்ல இருக்கவங்க வர முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்கா, ஏன்னா மாடல்ஸ் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப மாடல்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு சிலர் கன்ஃபியூஸ் கூட இருக்கலாம். ஸோ நமக்கு அதாவது எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு நம்பர் எல்லாமே கொடுத்துறோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசினா உங்களுக்கு சப்போஸ் அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட், என்ன மாடல் மிஷின் போதும், அதோட பிரைஸ் என்ன, அவரோட லைஃப் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க எக்ஸிகூட்டிவ் தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சரிங் இதில் இருக்கவங்க தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன சூட்டபிள் மாடலுங்கிறத பார்த்து வாங்கிக்கலாம், பார்த்துட்டு வாங்கிட்டு ஆன்லைனில் டெலிவரி கொடுத்து டெலிவரி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எங்களுடைய ஓன் வெப்சைட் இருக்குங்க, www.suninstantgeyser.com எங்களுடைய வெப்சைட் இருக்கு. ஸோ அதில் நீங்கள் பே பண்ணி கூட அவங்க வாங்கிக்கலாம். ஓ அப்படியுமே வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம். சப்போஸ் பேன் இண்டியா ஃபுல்லாக டெலிவரி இருக்குங்க, ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு. ஓ எட்டு சட்டு எந்த இது வாங்கினாலுமே ஃப்ரீ ஷிப்பிங், ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு. ஓகே பிடிஸ், நீங்களுமே பை பண்ணுற மாதிரி தான் எங்களோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு அடுத்துக்கு நல்லா பார்க்கலாம். பாய் பிரதர், பாய் சொல்லிருங்க. பாய்.